இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 6 புதிய அறிவிப்புகள் பத்தின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா தமிழகத்தில் எந்த மாசம் வரையும் பொது முடக்கம் நீடிக்கப்படலாம், அது மட்டும் இல்லாம பஸ் சேவை, ரயில் சேவை, பள்ளி கல்லூரிகளுக்கான தடையை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளஸ் பக்கத்துல உள்ள பெல்லையும் நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். முதல் அறிவிப்பை பொறுத்தவரையும் மத்திய அரசு ஆலோசிச்சுட்டு வராங்க. எதை பத்தி அப்படின்னா, ரஷ்யாவிடம் இருந்து கொரோனா தடுப்பூசி வாங்குவதை பற்றி. அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு 2 நாளா ஹாட் நியூஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வந்து பரிசீலனையும் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்மளோட இந்திய அரசு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, டைரக்டா ரஷ்யால இருந்தே அந்த தடுப்பூசியை விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க. அடுத்த அறிவிப்பை பொறுத்தவரையும் சென்னையில ஆவண தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 41,936 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதாவது நேற்றைய விலையை கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 984 ரூபாய் கம்மியாயிருக்கு சவரனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தங்கம் விலை இன்னும் ஏறிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. வெள்ளியோட கம்பேர் பண்றப்போ வெள்ளியோட விலை வந்து உயரத்துல தான் இருக்கு. அதாவது 1 கிராம் 82 ரூபாய்க்கு இப்போதைக்கு விற்பனை ஆகிறது. இந்தியாவில் ரயில் சேவை இப்போது கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல 230 சிறப்பு ரயில்கள் மட்டுமே தொடர்ந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு ரயில்கள் எதற்கு அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்கவுங்களோட சொந்த ஊருக்கு போறதுக்காக மட்டுமே இந்த 230 சிறப்பு ரயில்கள் இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சரக்கு ரயில்கள் எப்போதும் போல, இப்போ வழக்கம் போல எப்படி சரக்கு ரயில்கள் மட்டும் இயங்குதோ அதே மாதிரி அந்த ரயில்கள் எப்போது இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும், பயணிகள் ரயிலாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில், இது எல்லாத்துக்குமே அதுக்கான தடை இன்னும் நீடிக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறத அறிவிப்பு அவங்க சொல்லியிருக்காங்க. டிசம்பர் வரை எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், பள்ளி கல்லூரிகள் இப்போதைக்கு திறக்கப்பட வாய்ப்பே இல்லை, டிசம்பர் வரையும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஊரடங்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் வந்து டிசம்பருக்கு மேலே தான் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கல்லூரியை பொறுத்தவரையும் கல்லூரிக்கும் டிசம்பரில் தான் உங்களுக்கு பொதுமுடக்கம் டிசம்பர் வரையும் இருக்குது. ஆனால் கல்லூரி படிப்புக்கான லாஸ்ட் செமஸ்டர் தேர்வு மட்டும் ரத்தாக வாய்ப்பு இல்லை, அதை வந்து நாங்கள் வழக்கம் போல ஏதோ ஒரு முறையில நாங்க வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மத்திய கல்வி அமைச்சரின் நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் நேற்று வந்து டெல்லியில் நடைபெற்றுச்சு. ஸோ இந்த கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து இந்த அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் வரையும் எந்த ஒரு பெரிய முடிவை வந்து எந்த மாநிலமும் எடுக்கிறதுக்கான அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அறிவிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.